அடர்ந்த மரங்கள், இயற்கை எழில் கொஞ்சம் வனம், பறவைகளின் கீச்சல் சத்தம் என குட்டி சரணாலயமாகவே மாறியிருக்கும் சோலைமர காடுகளையும் அதனை வசிப்பிடமாக கொண்டிருக்கும் பலவிதமான பறவைகளையும் காண மக்கள் ஆர்வமுடன் படையெடுத்துச் செல்கின்றனர். சுமார் 140,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டுள்ள இந்த சோலைமர காடுகள் யானை, புலி, கரடி, சிறுத்தைகளுக்கு மட்டுமின்றி உள்ளூர் பறவைகளுக்கும் வெளிநாட்டின பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்ந்து வருகிறது. மனிதர்களை விட்டு விலகி வாழும் மலபார் ஃபைட் ஹார்ன்பில், நீலகிரி பிளைகேட்சர், நீலகிரி லாபிங் த்ரஷ், பிளாக் அண்ட் ஆரஞ்ச் பிளைகேட்சர், கிரே எக்டேட் கேனரி பிளைகேட்சர், டிட்கில்ஸ் ப்ளூ பிளைகேட்சர், ஒயிட் ஐ உள்ளிட்ட பறவைகள் ஆள் நடமாட்டம் இல்லாத அடர் வனப்பகுதிகளில் காணப்படுகின்றன. ஸோ இந்த வாட்டி புத்தளத்தில் பேர்ட்ஸ் வந்திருக்குது நிறைய. ஆனால் மழை, நம்ம நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னால கொஞ்சம் பழைய வருஷங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி கன்னியாகுமரியை பொறுத்தவரையில் அமூர் ஃபால்கன்ஸ்ன்ற ஒரு மேஜர் ஒரு பெரிய ராப்டர் வந்திருக்கு. ஸோ இது நார்த்தர்ன் சைனா, சைபீரியா அங்கே அதோட மெயின் இடம். ஆனால் அங்கேருந்து இது மைக்ரேட்ரியா போகிறது. இது இப்போ ஸ்ரீலங்கா இந்தியாவில் அது ரெஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தரையிறங்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் குளச்சல்ல பெரிய குளம்ன்ற இடத்துல இதை சைட் பண்ணியிருக்காங்க. உள்ளூர் பறவைகள் மட்டுமின்றி குளிர்காலத்தையொட்டி இமாலய பகுதியிலிருந்து ரோஸ் ஃபின்ச் என்ற பறவைகளும் நீலகிரிக்கு படையெடுத்துள்ளன. அடர் வனத்திற்கு நடுவே ஏராளமான பறவைகள் கூவுவது இன்னிசையாக இருப்பதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். மரங்கள் மற்றும் செடிகளின் மீது அமர்ந்து அவை கீச்சலிடுவது காண்போரின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நல்லா பேர்ட் சைட்டிங்ஸ் இருக்குது. நான் மெயின்லி நம்ம ஃப்ளமிங்கோஸ் பார்க்க வந்தேன், அது இன்னைக்கு கிடைச்சிது புத்தளத்தில். ரொம்ப ஹாப்பி. ப்ளஸ் நிறைய ஷோர் பேர்ட்ஸ் பார்த்தோம், நிறைய ப்ளோவர்ஸ், அப்புறம் லாப்பிங் பார்த்தோம், பிராமினி கைட் நிறைய பார்த்துட்டோம். நல்லா இருக்குது. தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்து குன்னூர் வந்துள்ள பறவை ஆர்வலர்கள் நாள் முழுவதும் காத்திருந்து குறிப்பிட்ட சில பறவைகளை புகைப்படம் எடுத்துச் செல்கின்றனர். மனித நடவடிக்கைகளால் அழிவின் விளிம்புக்கு செல்லும் பல அரிய வகை பறவைகளை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது வன உயிரி ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக குன்னூரில் இருந்து கௌதம் பரமசிவம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.